இவர் யார்? அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஏறத்தால 45 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை ரொம்ப நெகிழ பண்ணுச்சு. இந்த பையன் யாரு? ஒரு 32 வயசு பையன் சொல்லிட்டு அவரை யாரும் களவாடி கொண்டு போகவில்லை என்ற புரூஃப் அங்கே உருவாயிடுச்சு. கரங்களை தட்டி கத்துற தோத்துருச்சு. அவரை பார்த்தவரை பார்க்கும்போதே தேவனுடைய மகிமை, ஒன்றான ஒரே பேரான தேவனுடைய மகிமையில் அவர் முகத்தில் பார்க்குறோம். அந்த அற்புதத்தை பார்த்து அநேகர் இவர் மேலே விசுவாசம் வைத்தார்கள். கடைசியில் சிலுவையில் அவர் காண்பித்தார். அடித்து துவைச்சு முதுக கிழித்து 3 ஆணிகளில் அடித்து தொங்க விட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த 32 வயசு பையன் சொல்றான், எங்கள் ஜீவனை இறக்கமுள்ள தெய்வாதிபதி, இந்த வேளையிலேயும் என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நல்லவருடைய கிருபை இறக்கங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அநேக வேத வசனங்களை நாம் வாசித்து ஒரு பிரசங்கமாக அல்ல, ஒரு கருத்துறையாக ஒரு சில வசனங்களை சுட்டிக்காட்டி கடந்து போக விரும்புகிறேன். மத்தேயு 21:10 வசனம். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் இயேசு கிறிஸ்து பவனியாக எருசலேமுக்குள் பிரவேசிக்கிறார். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் அவருடைய 3 ஆண்டுகால ஊழியத்தினுடைய இறுதி. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார். இவர் யார்? பிரியமானவர்களே, நேற்று தினத்தில் இந்த கருத்தரங்கத்துக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும்போது, அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஏறத்தால 45 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு என்னை ரொம்ப நெகிழ பண்ணிச்சு. இன்றைக்கு இப்படி ஒரு அப்பாலஜெட்டிக்காக இல்லைன்னா லாஜிக்காக ஏதோ ஒரு கருத்தரங்கை நடத்துகிறேன் என்றால், 45 ஆண்டுகளுக்கு முன்பாக அருமையான தேவ ஊழியர் சாது பென்னியை அவர்கள் என்னபுரம் ஏஜி சர்ச்சுக்கு அவங்க பாஸ்டராக இருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு 23-24 வயசு இருக்கும். ஒரு பாம் சண்டே குருத்தோல ஞாயிறு அவங்க சபையில் பிரசங்கம் பண்ண என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நேற்று அது நினைவுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 45 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த குருத்தோலை ஞாயிறில் பிரியமானவர்கள் என்னோட ஏஜி சபையில் நான் பேசின செய்தியினுடைய தலைப்பு இவர் யார். அப்போ நான் 45 ஆண்டுகளை நான் யோசிக்கிறேன். பல முறை இந்த செய்தியை நான் பேசியிருக்கணும். அநேகரோட இதை வைத்து நான் தர்க்கம் பண்ணியிருக்கேன். இந்த இயேசு யார்? பிரியமானவர், இப்போ இந்த செய்தியை அறிமுகப்படுத்தும்போது அருமையான சிஸ்டர் அபிஷா ஜெனியில் ஒரு சின்ன உரையாடல். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன், நம்மளோட கூட ஸ்கூலில் படித்த பையன், நம்மளோட கூட ஒரு 10 வயசாக இருக்கும்போது நம்மளோட கூட கோலி ஆடிக்கிட்டு இருந்த பையன், பம்பரம் விட்டுட்டு இருந்த பையன், நம்ம தெருவில் வாழ்ந்த பையன். ஒரு 20 ஆண்டுகள் கழித்து அந்த பையனை பற்றி கேள்விப்பட்டிருங்க.
அந்த பையன், நான் தான் கடவுள்னு சொல்கிறானா, நான் தான் கடவுள்னு சொல்கிறானா. அப்படி ஒரு பையனை பற்றி கேள்விப்பட்டால் அந்த பையனை நீங்கள் என்ன நினைப்பீங்க? அவன் கடவுள்னு சொல்கிறான். எல்லாரையும் பார்த்து சொல்கிறான், நீங்கள்லாம் இந்த உலகத்திலேருந்து உண்டானவங்க, நான் இந்த உலகத்திலேருந்து உண்டாகலை, நான் மேலேருந்து வந்தவன். நம்ம கூட கோலி ஆடிக்கிட்டு இருந்த பையன், நம்மளோட பம்பரம் விட்டுக்கிட்டு இருந்த பையன், இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அவன் யாருன்னு சொல்லுவோம். அவர் பேட், கெட்ட பர்சன், கெட்டவரா, இல்லைன்னா டிசீவர், எத்தனா, இல்லைன்னா அவரே பிசாசா, இல்லை பிசாசு பிடிச்சவனா, யார் அவர்? பைத்தியக்காரனா? அந்த பையன் யார்? ஒரு 32 வயசு பையன் சொல்லிட்டு அல்லையிறான், நீங்களாம் என்னை கொண்டுருவீங்க, கொன்று என்னை புதைச்ச பிறகு மூணாள் நாள் நான் உயிரோடு வந்துடுவேன். என்ன என்ன அவன் மேடாவே? இல்லை ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணுறான், ஒரு குட் மாரல் டீச்சர், நல்ல போதகரா, தீர்க்கதரிசியா, நல்ல போதகர் அப்படின்னு சொல்கிறாங்களே, குட் மேன், நல்லவனா? நேற்றுவத்தை கேட்டேன், நீ இயேசு யாருன்னு சொல்கிறீங்க? தேவதூதன் அப்படின்னார். தேவதூதனை கொல்ல முடியுமான்னு தெரியுங்களே. நேற்றுவத்தை பேச யார் அவர்? அவர் சொல்கிறார், தேவதூதன். யார் பிரியமானவர்களே? சிலர் ஒரு ஆண்டவர்னு சொன்னாங்க, சிலர் ஒரு போதகர்னாங்க, ரபினாங்க, ரபுனி, மை மாஸ்டர், மைட் மாஸ்டர் ரபுனின்னு சொன்னாங்க. சிலர் அவரை கிறிஸ்து என்றாங்க, சிலர் அவர் என் தேவன் என்று சொன்னாங்க. அவர் வாழ்ந்தபோது இதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தைகள். பிரியமானவர்கள், இந்த இயேசு யார்? அவர் லயரா? அன்றைக்கு அவரை பொய் சொல்கிறோன்னு சொன்னாங்க, இன்றைக்கு நம்ம உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறோம் என்றால் அன்றைக்கு அவர் லயர்னு சொன்னாங்க. பிரியமானவர்களே, மத்தேயு 27 அதிகாரம் 62 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பைபிளில் இருக்கு. ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்தின் இடத்தில் கூடி வந்து. சாதாரண ஆட்கள் இல்லைங்க, பிரதான ஆசாரி, ரைட் ரெவரன்ஸ், லெஃப்ட் ரெவரன்ஸ் எல்லாம் தாண்டினவர், பிஷப்பு, கார்டினல், ஜூயிஸ் ரிலிஜனுக்கே ஹெட்டுங்க. சாதாரண அளவர் பிரதான ஆசாரியர், பரிசேயர். பரிசேயர் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ரிலிஜியஸ் செக்டு. அந்த தமிழ் வேர்டு ரொம்ப அருமையான வேர்டு. பரி என்ற முன்னோட்டு வருமானா ஸ்பெஷல் அப்படின்னு அர்த்தம். பரி என்ற முன்னோட்டு வருமானா ஸ்பெஷல். பரி சுத்தம், சுத்தம் பரிசுத்தம், தானம் பரிதானம், பூரணம் பரிபூரணம். சேயர் என்று சொன்னால் பிள்ளைங்க, சில்ட்ரன். பரிசேயர் என்று சொன்னால் ஸ்பெஷல் சில்ட்ரன், ரொம்ப ஸ்பெஷல் சில்ட்ரன், ரொம்ப ஸ்பெஷல் பீப்புள். அவங்க பிலாத்தீவு நடத்தில் கவர்னர்கிட்ட, ஆளுநர்கிட்ட, பிலாத்தீவு நடத்தில் கூடி வந்து என்ன சொல்கிறாங்க? ஆண்டவனே, அந்த எத்தன், ஆண்டவனேன்னா அவரை, ஹிஸ் மெஜஸ்டி, மாண்புமிகு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு கவர்னர்கிட்ட பேசும்போது. அதனால் அவரை மாண்புமிகு, ஆண்டவனே, அந்த எத்தன், அவரை ஃப்ராட், அந்த ஃப்ராடு, அந்த டிசீவர் சொன்னவங்க யாரு? சாதாரண ஆட்களாக சொன்னாங்க. பிரதான ஆசாரியர் சொல்கிறாரு, அந்த டிசீவர், அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும் முந்தின எத்தை பார்க்கிலும், முந்தின ஃப்ராடை பார்க்கிலும், முந்தின எத்தை பார்க்கிலும், பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் நீர் 3 வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அந்த பிரதான ஆசாரியருக்காக, அந்த பரிசேயர்களுக்காக நான் உண்மையாகவே என் தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறேன். எவ்வளோ நல்ல காரியம் செஞ்சாங்க தெரியுமா? அந்த கல்லறையை பாதுகாக்கும்படி ரோம ஒரு சென்ட்ரி போட்டாங்க. ஏன் தெரியுமா?
அது ஏன் அவ்வளோ சந்தோஷப்படுறேன் தெரியுமா? அவரை யாரும் களவாடி கொண்டு போகவில்லை என்ற ப்ரூஃப் அங்கே உருவாயிடுச்சு. கரங்களை தட்டி கத்துற தோத்துருக்கோம். யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, நாங்கள் அங்கே அடக்கம் பண்ணோம், யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. சொல்ல முடியுமா? சொன்னால் ரோம நாட்டுக்கு எவ்வளோ கேடு, ரோம அரசாங்கத்துக்கு எவ்வளவு கேடு. ஒரு சாதாரண குற்றவாளியை பாதுகாக்க முடியாத இந்த அரசு, இந்த உலக வல்லரசு இந்த மக்களை காப்பாற்றிடுமா? ஒரு பணத்தை காப்பாற்ற முடியலை, பாதுகாக்க முடியலை. வந்து ஆர்டினரியாக ஆடு மேய்க்கிறவன், மயடு வைக்கிறவன், மீன் பிடிக்கிறவன், அவன் தூக்கிட்டு போகிறான். ஏண்டா நீங்களாம் என்ன அவன் கை சூப்பிக்கிட்டு இருந்தீங்களா? கேட்பாங்கல்ல. அதனால் இந்த வேத பரிசேயர் பிரதான ஆசாரியர் நமக்காக செய்த ஒரு புண்ணிய காரியம் அந்த கல்லறையை சீல் வச்சு பாதுகாத்தது. இன்னொரு விஷயம் கூட கரங்களை தட்டி கத்துறதுக்கோ தெரியும். அவங்க தாங்க நமக்கே ப்ரூஃபை உண்டாக்கி இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அவரை லையர்னு சொன்னாங்க, எத்தன்னு சொன்னாங்க. எத்தன் மட்டும் அவருடைய காலத்தில் சொன்னாங்க. மார்க்கு 3:21 அவருடைய இனத்தார், இதை அவருடைய இனத்தார், அது ஆங்கிலத்தில் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அது மூலமொழியில் அந்த இனத்தார் அப்படின்னா ஃபேமிலி, குடும்பத்தார், உறவுகள். இன்னும் சொல்லப்போனால் ஃபெமிலியர் ஆனவங்க, பிரியமானவர்களே, ப்ராப்பர்லி தோஸ் ஹூ ஆர் நியர் டு ஹிம், அவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அக்கம் பக்கத்தில் உள்ள உறவுகள். அவங்க என்ன சொல்கிறாங்க? இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி. அவர் மதிமயங்கி இருக்கிறார், கொஞ்சம் இவங்க லூஸ் ஆயிடுச்சு. அவர் பைபிளில் போட்டிருக்கு மதி விதி இல்லை, மதி, அந்த மதி கொஞ்சம் மயங்கிடுச்சு. அவருடைய இனத்தார் சொல்கிறாங்கங்க, என்னை பிற மதத்தினரை சொல்லிட்டாங்க. அன்றைக்கு அவருடைய இனத்தார் சொல்கிறாங்க, என்னுடைய வேதத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவர் மதி மயங்கியிருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். ஏதோ அவன் போய் லூஸ்தனமாக வளர்கிட்டு இருக்கான், அங்கங்கே போய் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான், ஊருக்கு கூட்டி போயிடலாம், வீட்டுக்கு கூட்டி போயிடலாம் அப்படின்னு வந்தாங்களாங்க. அடுத்த வசனம் கூட வாசிப்போம். எருசலேமிலிருந்து வந்த வேத பாரகர், வேத பாரகர்னால் பைபிளை நல்லா தெரிஞ்சவங்க, அக்கு வேறு ஆணி வேற, வேதத்தை தெரிஞ்சவங்க. அந்த வேத பாரகர், இவன் பெயெல்செபூலை கொண்டிருக்கிறான், இவன் பெயெல்செபூலை கொண்டிருக்கான், பிசாசுகளுடைய தலைவனை இவன் வச்சுக்கிட்டு இருக்கிறான். பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். இவன் பிசாசுடைய பாருங்க, அவங்களே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, இவர் பிசாசை துரத்துறாரு. எல்லாம் அநேக வேளைகளில் நமக்கு விரோதமாக இருக்கவங்க தான் நமக்காகவே பணி செய்வாங்க. இன்னொரு விஷயம் கூட கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திரிப்பாங்க. இவர் பிசாசை துரத்துறான்னு சர்டிஃபிகேட் யார் கொடுக்குறா? அவருக்கு விரோதமாக பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறவங்க கொடுக்குறான். அப்போ ஒரு காரியம் உண்மை, பிசாசுகளை இவர் துரத்திருக்கார், அவங்களே சொல்கிறாங்க. இவன் பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். யோவான் 10:19 கூட வாசிப்போம். இந்த வசனங்களின் நிமித்தம் யூதருக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று. அவர்களில் அநேகர் இவன் பிசாசு பிடித்தவன், இவன் பிசாசு பிடிச்சவன், பைத்தியக்காரன், பைத்தியக்காரன். எங்க நானா சொன்னேன் அவர் லுனாட்டிக்கு மேடுன்னு? பைபிளில் போட்டதாங்க நான் சொல்றேன். அநேகர் வந்து சொன்னாங்க இவன் பைத்தியக்காரன், பிசாசு பிடிச்சவன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். அப்போதே வேறு சிலர், இவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவே, குருடனுடைய கண்களை பிசாசு திறக்க கூடுமா என்றார்கள். அவங்களுக்குள்ளேயே பிரிவினை வந்துருச்சு. சிலர் இவன் பிசாசு பிடிச்சவங்கிறாங்க, ஆனால் இது எப்படிங்க இவன் பிசாசு பிடிச்சவன், அவரை பார்த்தவரை பார்க்கும்போதே தேவனுடைய மகிமை, ஒன்றான ஒரே பேரான தேவனுடைய மகிமையில் அவர் முகத்தில் பார்க்குறோம், அவர் இப்போ எப்படா நீ பிசாசு பிடிச்சவன் பைத்தியக்காரன்னு சொல்ல முடியும்? அவங்களுக்குள்ளே ஒரே கன்ஃபியூஷன், இவர் யார்? அவர் நிறைய தன்னை பற்றி கிளைம் பண்ணுறாருங்க, தான் யாருங்கிறத பல முறை அவர் பலமாக சொல்லுகிறார்.
எல்லாவற்றையும் வாசிக்க நேரமில்ல, ஒரு சில வேத பகுதிகளை சுட்டி காட்டுகிறேன். லூக்கா 22:26. விடியற் காலமான போது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும், ஜனத்தினுடைய எல்டர்ஸ், நாட் ஆர்டினரி பீப்புள், எல்டர்ஸ், பிரதான ஆசாரியரும், வேதபாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, நீ கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். 70 வாங்க. அதற்கு அவர்கள் எல்லோரும், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான் என்றார். அவரே வாப்பனா சொல்றாரு, நான் தேவனுடைய குமாரன், நான் தான் கிறிஸ்து. சிலரு பைபிள் அறியாம, ஏசுங்கியா தன்னை தேவன் சொன்னாரா, ஏசுங்கியா தன்னை தேவன் சொன்னாரா, அதே பைபிள் அறகுறையாக படிக்கிறவங்க, அதை விட்டுருவோம். இயேசு சொல்லியிருக்கார், இன்னும் நிறைய வசனங்களை காட்ட முடியும். இயேசு தன்னை தேவன் என்று சொன்னார். இயேசு தன்னை தேவனுடைய, ஆமாம் நீங்கள் சொல்கிறபடி நான் தேவனுடைய குமாரன் தான். தேவனுடைய குமாரன் என்ற அந்த சொல்லாடலுடைய பொருள், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், அவதார். பிரியமல்ல, அவதார் அந்த அந்த சான்ஸ்கிரிட் சொல்லுக்கு மாத்திரம் ஒரு மகிமையான மொழி சான்ஸ்கிரிட். அவதார் என்ற சொல்லுக்கு பண்மையே கிடையாது. இவர் ஒரு அவதார், அவர் ஒரு அவதார், அவர் இந்த அவதார புருஷன், இவர் அவதார், இப்படின்லாம் எந்த அவதாரமும் சான்ஸ்கிரிட்ல கிடையாது. ஒரே ஒரு அவதாரம் தான். மாம்சத்தில் வெளிப்பட்ட அவதார் என்றால் இறங்கி வந்தவர், இறைவன் மனுஷனாக இறங்கி வந்தவர். பல அவதாரங்கள் கிடையாது. பிரியமானவர்களே, சான்ஸ்கிரிட் மொழியில் அவதாரங்கள் என்பதற்குரிய பண்மையே கிடையாதுன்னு அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க. இவர் நீ தேவனுடைய குமாரன் அப்படின்னா, சில அறிவு ஜீவிகள் கேட்குறாங்க, இந்த வார்த்தைகளுக்கு மன்னித்து கொள்ளுங்க, இது சொல்ல வேண்டியிருக்கு. அப்படின்னா அவருக்கு மனைவி இருந்தாங்களா? இப்போ நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் சொன்னால் அவருக்கு எத்தனை பொண்டாட்டின்னு எவனா கேட்டால் எவ்வளோ பைத்தியக்காரனாக இருப்போம். இங்கே தேவகுமாரன் என்ற சொல்லினுடைய பொருள், கணவனா மனைவியா எப்படி பிள்ளை பிறந்துச்சு இந்த ஆராய்வதற்கல்ல, தேவனுடைய குமாரன் என்ற சொல்லினுடைய பொருள், தேவன் இறைவன் மனிதனாக இறங்கி வந்தது. இது எல்லா நாடுகளிலும் எல்லா காலங்களிலும் எல்லாருக்கும் இருந்த விருப்பம், தேவன் மனுஷனாக பிறக்கணும், இறைவன் மனுஷனாக பிறக்கணும் அப்படின்னு எல்லாரும் விரும்பினாங்க. பிரியமானவர்களே, தேவனுடைய குமாரன் என்றால் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். நீர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனா? நீ தான் இந்த கிறிஸ்துவா? ஆமாம், நீங்கள் சொல்கிறபடி நான் தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்று மரியாளிடத்தில் பிறந்தவர் சொல்கிறார், நாசிரேத்தில் வளர்க்கப்பட்டவர் சொல்கிறார், யோவான் தண்ணியில் முழுக்கி ஞானஸ்தானம் கொடுத்தானே அவர் சொல்கிறார். அதே அதிகாரம், அதே யோவான் 10:30 வாசியுங்கள். நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்றார். நாங்கள் ரெண்டு ஒரே வீட்டில் ஸ்டே பண்ணுறோம், ஒரே பெட்ரூ, ஒரே கூரைக்கு கீழே இருக்கிறோம் என்றால, ஆங்கிலத்திலும் தெளிவாக இருக்குது, தமிழையும் தெளிவாக தான் இருக்குது, இன்னும் மூல மொழியில் ரொம்ப அழகாக இருக்குது. ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன், நாங்கள் ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்கிறோம் என்ற பொருள் அல்ல. இயேசு தெளிவாக சொல்கிறார், I and my father, we are not two, we are one. We are one என்று சொல்றார். 33 கூட வாசிங்க. யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியைகளின் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை, நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். பெரியமானவர்கள், யாராவது இயேசு சொன்னாரா, இயேசு சொன்னாரான்னு இந்த வசனத்தை கூட காட்டி கொடுங்க. நமக்கு தெரியல, கூட இருந்தவங்க சொல்கிறாங்க, நீ மனுஷனாக இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி. இப்படி நீ தேவ தூரன் என்னப்போ எல்லா இடத்துலையுமே நான் தான் காட், நான் தான் காட்னு அவர் சொல்லியிருப்பார், நான் தான் தேவன் சொல்லியிருப்பார். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, அவர் முகத்தை பார்த்து நீ மனுஷனாக இருக்க உன்னை தேவன் சொல்கிற, அதனால தான் அவனை கல்லடிச்சு கொண்டுடலாமான்னு பார்க்குறோம். ஏன்னா அவர் ஃப்ராடு மாதிரி இல்லைன்னு, அவர் மனுஷனாக இருந்துக்கிட்டு உன்னை போய் தேவன் என்று சொல்கிறிய அப்படின்னு சொல்கிறாங்க.
யோவான் 8:23 அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன், நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. என்னங்க இந்த எருசலேம் பெத்லகேமில் பிறந்தவர், நாசிரியத்தில் வளர்க்கப்பட்டவர், யோர்தானியில் திருமுழுக்கு எடுத்தவர், அவர் சொல்கிற நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாரு. யாவே அப்படின்னா இருக்கிறவராகவே இருக்கிறவர், அந்த அயம் அயம் தட் அயம், இந்த அயம் என்ற அந்த சொற்றொடரை ஈகோ இருக்கிறவராக இருக்கிறவர், அதை யூதர்கள் அந்த சொற்றொடரை பயன்படுத்த மாட்டாங்க, அது யாவேக்குரிய சொற்றொடர். ஆனால் யோவானில் மாத்திரம் 7 தடவை, அது இன்னொரு மெசேஜ், நான் அதுக்குள்ளே போனால் அந்த மெசேஜுக்குள்ளே போயிடுவேன். இயேசு நான் தான் யாவே இருக்கிறவராக இருக்கிறவ அப்படி 7 தடவை பயன்படுத்துகிறார். நான் தான் ஜீவாப்பம், நான் தான் உலகத்தின் ஒளி, நான் தான் நல்ல மேய்ப்பன், நான் தான் வாசல், நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், நான் தான் வழி, நான் இவர் சொல்கிறாரு. என்னங்க இவர் 7 தடவை 7 காரியங்கள், அது ஒரு சின்ன செய்தியாக நீங்கள் எடுக்கலாம். 2.5 ஆண்டு இந்த மாதிரி ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போகிறார். ஞானஸ்நானம் எடுத்ததுலேருந்து ஜனங்களுக்குள்ள பயங்கரமான கேள்வி வருது. நம்ம மற்ற 21:10 வாசித்தோம், இவர் யார் அப்படி மாத்திரமில்லை, அப்படி ஆரம்ப நாட்கள்லயே கேட்குறாங்க. லூக்கு 5:21 அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவதூஷணம் சொல்லி இவர் என்ன தேவதூஷணம் சொன்னார்? நானும் பிதாவும் ஒன்று, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னடா அந்த ஆள் இப்படி சொல்லிட்டு அலையிறான் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுகிற இவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கிறவர் யார்? மன்னிக்கத்தக்கவர் யார்? இவர் பாவத்தை மன்னிக்கார், இனி பாவம் செய்யாதன், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது போங்கிறார். எங்கள் ஓட்டேரி தமிழில் சொன்னால் எல்லாம் குழம்பி போயிட்டாங்க. யார் அந்த ஆள்? கொஞ்சம் குழம்பு, இப்போவுமே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், யார் இவர்? யோவான் 8:25 வாசிக்கிறோம். அதற்கு அவர்கள், அவர்கள்னா யூதர்கள், நீர் யார் என்றார்கள், நீர் யார் என்றார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? என்ன எவ்வளவு நாள் எங்களை போட்டு இப்பெல்லாம் குழப்பு, ஒரு மனசு ரொம்ப குழம்பு போகுது. எவ்வளவு நாள் எங்க ஆத்மாவுக்கு நீ சந்தேகத்தை உண்டாக்குவ? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லு. நீதான் மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த தேவனானால், நீதான் அந்த கிறிஸ்துவானா பிளேனாக சொல்லிடுறாங்க. அவர் சொல்கிறாரு கேட்க மாட்டேங்க. இப்படிதான் சில பேர் சொல்லும்பாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எங்களை மட்டும் கன்ஃபியூஸாக, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, சொல்லுப்பாங்கிறாங்க. லூக்கா 7:49 அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்கு கூட பந்தி இருந்தவங்களும் கேட்குறாங்க, இவன் யாருப்பான்? லூக்கா 22:66 விடியற் காலமான போது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேதப்பாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, நீ கிறிஸ்துவா? அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள். சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப கேட்கிறேன், நீ கிறிஸ்துவா? நீ தான் தேவகுமாரனா? நீ உன்ன தேவன் சொல்ற, கல்லறிஞ்சு கொண்டுருவோம். திரும்ப கேட்கிறேன், நீ கிறிஸ்துவா அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், வேதபாரகர், பரிசேயர், பிரதான ஆசாரியர். லூக்கா 9:9 யோவானை நான் சிறைச்சேதம் பண்ணினேன், இவன் இப்படிப்பட்டவைகளை செய்கிறான் என்று கேள்விப்படுகிறேனே. பெரிய பெரிய மிராக்கெல்லாம் செய்கிறான், மரித்தோர் உயிரோடு எழும்புறாங்க, பிசாசுகளை துரத்துகிறான், முடவன் எழுமி நடக்கிறாங்க, இப்படிப்பட்ட கிரியைகள்லாம் செய்கிறானே, இவன் யார் என்று ராஜாவுக்கு சந்தேகம், பிரதான ஆசாரியனுக்கு சந்தேகம், கூட இருந்த யூதர்களுக்கு சந்தேகம், வேதபரகர் பரிசேயருக்கு சந்தேகம், ஏரோது ராஜா கேட்குறான், இவர் யாரு?
இவர் யாரு? யோவான் 9:22 வாசிங்க. அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள், ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று. எவனாவது இவரை போய் கிறிஸ்து, கிறிஸ்து என்றால் மாம்சத்தில் வழிபட்ட தேவகுமாரன், எவனாவது இவரை கிறிஸ்துன்னு சொன்னீங்க உங்களை எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு மிரட்டி வைக்கிறாங்க ஜனங்களை. ஏன்னா இது பரவுது. பெரியமலை மீடியா கிடையாது, சமூக ஊடகங்கள் கிடையாது, தொலைக்காட்சிகள் கிடையாது, செய்தித்தாள் கிடையாது. ஆனால் இந்த ஒரு வாலிப பையன், 32 பையனை பற்றி ஏரோதுடைய அரண்மனையில் பேசுகிறாங்க. இவர் யார்? பிரியமானவர்களே, அன்றைக்கு இருந்த யூத கம்யூனிட்டிக்கே லீடர், பிரதான ஆசாரிய அவன் பேசுகிறான். இவர் யார்? பரிசேயர், வெரி ஸ்ட்ரிக்ட் ரிலீஜியஸ் கம்யூனிட்டி, மதவாதிகள், பாசிச சக்திகள் கேட்குறாங்க இவன் யாரு? 2 அவங்க ஆத்மாவே அவர் கலங்க பண்ணிட்டார். எல்லாம் மனசும் போட்டு குழம்புது. இவன் யாரு? இவர் யாரு? பிரியமானவர்களே, வேதத்தை படித்து பார்த்தா இவர் யாரு? பிரியமானவர்களே, ஒரு நாள் போயிட்டே இருக்க சீஷர்கள் பார்க்குறாங்க, பசி உண்டாயிற்று. பசி உண்டான எதையாவது அந்த அத்தி மரத்தில் ஏதாவது காய் பனி காய் கனி கிடைக்குமா, படித்து சாப்பிட்லாம் அப்படின்னு ஆசையாக தேடி போகிறாரு. போனால் அங்கே அந்த மரத்தில் கனி இல்லை. எங்கள் தேவனை இவருக்கு தெரியாதா? அந்த மரத்தில் கனி இருக்குமா இல்லையான்னு தெரியாதா? இவர் தேவனாங்க. சரி, அந்த மரத்தில் கனி இல்லை, கனி உண்டாக கடுவது அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு அந்த மரத்தை சபிக்கணும்? தேவனுக்கு பசி எடுக்குமா? தாகமாக இருந்தார். தேவனுக்கு தாகம் வருமாங்க? பைபிள் எழுதியிருக்குங்க, இவர் ஆவியிலே கலங்கினாராம். எங்க தேவன் அங்கே கலங்குவார் ஆவியில்? இவர் யாருங்க? இவர் ஆவியில் களி கூர்ந்தார். தேவனுடைய கலங்குவார், களி கூறுவாரா? கப்பலின் பின்னணியத்தில் தலையணை வைத்து நல்லா தூங்குறார். இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இப்படி கப்பலில் படுத்து தூங்குறவர் தேவனா? தண்ணி மேலே நடக்கிறார். மனுஷனால் தண்ணி மேலே நடக்க முடியுமா? இறையாதே அப்படின்னு சொன்ன கடல் அமைதலாயிருதுங்க. மனுஷன் சொன்ன அப்படி அமைதலாயிருமா? யார் இவர்? யார் இவர்? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுறாரு. நமக்கு தான் கொண்டு ஊற்றணும். 5 மீன் 2 அப்பம் பிச்சு பிச்சு கொடுக்குறோங்க. 10,000 சாப்பிட்டாங்க. யாருங்க இவர்? மனுஷனால் அப்படி செய்ய முடியுமா? யார் இவர்? புரியலையே. தேவன்னா தேவனுடைய கையில் மனுஷன் ஆணி அடிக்க முடியுமா? தேவன் கையில் மனுஷன் ஆணி அடிக்க முடியுமா? ஆணி இறங்குமா தேவன் கையில்? தேவனுடைய முகத்தில் மனுஷன் காரி துப்ப முடியுமா? தேவனுடைய முதுக சாட்டையால் அடித்து கிழிக்க முடியுமா? தேவன் மரிப்பாரா? இவர் மரிச்சார். தேவன் சாவாரா? யார் இவர்? பிரியமானவர்களே, அன்றும் சரி இன்றைக்கும் சரி, இது ஒரு பெரிய கேள்வி. இவர் யார்? இவர் யார்? நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். பிரியமானவர்கள், யார் இவர்? அந்த பாடையை தொட்டு வாலிபனை எழுந்திருங்கிறாரு. வாலிபன் எழும்புறான். ஒரு கல்லறைக்கு முன்னால் நின்றுக்கிட்டு லாசருவே வெளியே வாங்குறாரு. அந்த பெண்ணம் உயிரோடு வெளியே வந்து உழுது. ஒரு நாள் கற்பனை பண்ண, எப்படி வந்துருமா லாசருன்னு சொல்லி.
ஏன்னா அந்த சீலை துணி அவுத்து விடுங்கிறாரு. கணுக்காலேருந்து தலை வரைக்கும் சுற்று சுற்றுன்னு சுற்றி இருப்பாங்க. கல்லறியினுடைய கல்லை அகற்றியாச்சு. லாசர்வே வெளியே வாங்குறாரு. இப்படி நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரிலாம் அவன் நடக்க முடியாது, டைட்டாக கட்டியிருப்பாங்க. எனக்கு தெரிந்த கற்பனை எப்படி வந்திருப்பார், ஏன்னா அதுக்கப்புறம் தான் சீல துணியை கலட்டுறாங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவரை விசுவாசியாதவங்க நிற்கிறாங்க. இந்த அற்புதத்தை பார்த்து அநேகர் இவர் மேலே விசுவாசம் வைத்தார்கள். லாசுவை வெளியே வாங்க என்ன நடந்திருக்கும், அந்த பெணம் அப்படியே பறந்து வந்து வெளியே விழுந்திருக்கணும். நடந்தெல்லாம் வந்திருக்கவே முடியாது, சாத்தியமே கிடையாது. காலை சுற்றிருக்காங்க துணி. அப்படியே அந்த பெணம் வெளியே வந்து விழுது. சீல துணி அவுத்து விடுங்க. ஏன் அவரே அந்த சீல துணி எடுத்திருக்கலாமே, இவர் யார், மனுஷனா தெய்வனா? இந்திய வரைக்கும் இந்த கேள்வி உலகத்தில் இருக்கு. இன்றைக்கு கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட இயேசுவின் போதகத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர் ஒரு நல்ல டீச்சர் அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்தவர்களை, கிறிஸ்தவ மதத்தை, கிறிஸ்தவ வழிபாட்டு முறையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், திரும்ப சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்களை, கிறிஸ்தவ மதத்தை, கிறிஸ்தவ வழிபாட்டு முறையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கிறிஸ்துவனுடைய பிரசங்கத்தை, மலை பிரசங்கத்தை, மற்ற பிரசங்கங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்தரிப்போமா? அவங்களால இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இயேசு கிறிஸ்துவனுடைய போதகங்களை ஏற்றுக்கொள்ள. அவர் ரொம்ப நல்லவர். பிரியமானவர்களே, பியாட்டிடியூட்ஸ், அந்த மலை பிரசங்கத்தில் இயேசு சில காரியங்களை சொல்லி கொடுத்தார, அதற்கு ஈக்குவலான சமமான ஒரு சொற்பொழிவு, ஒரு கருத்துரை இதுவரைக்கும் உலகத்தில் இல்லைங்கிறாங்க. நம்ம ஆட்டிடியூட் இயேசு சொல்லி கொடுத்தார். ஒன்று ஒரு கன்னத்தில் அரைஞ்சா அடுத்த கன்னத்தை காட்டுடான்னாரு. இதை விட ஒரு பெஸ்ட்டு டீச்சிங் கிடையாது. என்ன, ஒருத்தன் அவர் கன்னத்தில் அடிக்கிறான், நான் கோபத்தில் அவங்க கன்னத்தில் அடிக்கிறேன், அவன் திரும்ப என்ன அடிக்கிறான், எனக்கு ஒரு பல் விழுது, உடனே கோபத்தில் நான் அவர் கொத்து குத்துறேன், அவனுக்கு ரெண்டு பல் விழுது, இதை பார்த்தோன்னு அவன் பிள்ளைங்க என்ன அடிக்க வராங்க, வந்து என்ன அடிக்கிறாங்க, நான் செத்து போயிடுறேன், நான் செத்து போனேன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு பிரியமானவங்களாம் போய் அவன் வீட்டை தீய வச்சு கொளுத்துறாங்க. இதானே ரொம்ப சிம்பிள். அஷானா விட்டு போயிட்டே ஜாலியாக இருக்கலாம், எதுக்கு நீ அவன் அடிக்க, அவன் அடிக்க, நீ திருப்பி அடிக்க, அவன் அடிக்க, எதுக்குது? பிரியமானதே, உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினா நீ ரெண்டு மைல் தூரம் போகிறக்கு ஆயத்த மாதிரி. இதை விட என்னங்க பெஸ்ட் டீச்சிங் இருக்கு? இப்போ ஒரு ஸ்கூலில் டீச்சர் இருக்காங்க, அவங்க ஒரு அஞ்சு பீரியட் எடுக்கணும், இன்னும் ரெண்டு பீரியட் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கஷ்டமாக இருக்கு. ஒரு ஹவுஸ் கீப்பிங், ஒரு ரூமை பெருக்கணும், இன்னொரு எக்ஸ்ட்ரா ரூமை பெருக்குன்னா செய்ய கஷ்டமாக இருக்கு. எப்போவுமே அந்த எக்ஸ்ட்ரா செய்கிறது நமக்கு கஷ்டம். அந்த நாட்கள் எங்கள் ரோம்களுக்கு அடிமையாக இருக்கும்போது, அதிலேருந்து அந்த போஸ்ட்டுங்கிற அந்த போஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் போஸ்ட்லாம் சொல்கிறோம்ல, அதுலேருந்து அந்த சொல் வந்தது. ஒரு மேல் தூரத்துக்கு ஒரு மேல் தூரம் அங்கே ஒரு போஸ்ட் வீரன் நிற்பான். இப்போ ஒரு லெட்டர் கொடுக்கணும்னா ஒருத்தன் கொண்டு போய் அந்த போஸ்ட்டில் இருக்கணும் கொடுக்கணும், அவன் அடுத்த போஸ்ட்டில் இருக்கணும் கொடுப்பான், அவன் அடுத்த போஸ்ட்டில் இருக்கணும் கொடுப்பான். இப்படி அந்த லெட்டர் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேரும். அதில் தான் போஸ்ட்மேன் அப்படிங்கிற பேரெலாம் வந்து. இப்போ அதுக்குள்ள போக விரும்பலை. இங்கே இந்த சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த வழியாக போகிற ஒரு யூதனை பார்த்து, ஏய் வா, இதை கொண்டு அந்த இதில் கெலிஸில் கொடுத்துரு அப்படிம்பாங்க. இவனுக்கு நோ சாய்ஸ், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அடிப்பான். அதனால அவங்க விடுதலை வேணும்னு போராடினாங்க. அப்போ என்ன பண்ண, கொடுனா கொண்டு தான் கொடுக்கணும், அடிப்பட்டாவது கொண்டு போய் கொடுத்தாகணும். அதுக்கு பதிலாக உன்னை ஒரு மைல் இந்த போஸ்ட்லேருந்து கெல்லிஸில் கொண்டு கொடுறான்னு சொல்லும்போது
நான் மம்மி டாடி வரைக்கும் போகிறதுக்கு ஆயத்தமாக இருந்தேன்னா கெல்லிஸ் போகிறது எனக்கு கஷ்டமாகவே தெரியாது. சிம்பிள். சரி சார், நான் கொடுத்துட்டு போயிடுறேன் சார். எதுக்கு வந்து அடிபட்டுட்டு அப்புறம் கொண்டு போவானே. அப்போ அவருடைய டீச்சிங்ஸ், இன்றைக்கு அந்த டீச்சிங்ஸை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிறாரு. ரொம்ப நல்ல டீச்சிங்ஸ், பிரியமானவர்களே, நல்ல மனுஷன், அடக்குமுறைக்கு விரோதமாக போராடின ஒரு போராளி. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜன யூத ஜனங்களை மூன்று பெரிய சக்திகள் அடக்கியிருந்தாங்க. ஒன்று ரோம அரசு, வரிக்கு மேலே வரி, வரிக்கு மேலே வரி, வரிக்கு மேலே வரி போட்டு ஜனங்களை ஒடுக்குனாங்க. இந்த வரி வசூலித்து கொடுக்குற ரோம கைக்கூலிகளுக்கு பேர் தான் ஆயக்காரர்கள். ஆயம் என்றால் வரி. இன்றைக்கு கூட இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் ஆயத்துறை அப்படின்னு போட்டிருப்போம். ஆயம் என்றால் வரி. ஜனங்களை கசக்கி பிழிந்து அந்த வரியை வசூலித்து ரோம நாட்டுக்கு அனுப்பணும். இது ஒரு கூட்டம். இன்னொன்று மதவாதிகள், பிரியமானவர், பாசிச மதவாதிகள். அவங்க அங்கே ஒரு மார்க், இப்போ உதாரணமாக வச்சுக்கோங்க, நீங்கள் விளங்குறதுக்காக ஷார்ட்டாக சொல்கிறேன். அவங்க ஒரு பலியிடணும், அந்த பலி ஆடு அந்த ஆசாரிகளால் அங்கீகரிக்கப்படணும். அங்கீகரிக்கப்பட்ட ஆட்டை தான் பலி செலுத்தணும். அது கண் ஊனமானதோ கால் ஊனமானதோ சீக்கு பிடித்ததோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்ல ஆடாக இருக்கணும், அதுக்கு ஒரு அளவு வச்சுருப்பாங்க. அந்த அளவு அது வளர்ந்த ஆடாக இருக்கணும், அதை பார்த்தா பலியிடணும். இப்போ ஒரு ஆடு மார்க்கெட்டில் 5000 ரூபா கிடைக்குன்னா அந்த ஆடெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த கோயில் சந்தையில் வாங்கணும். கோயில் சந்தையில் அந்த ஆடு எவ்வளவு? வெளியே 5000 ரூபா, இங்கே 20000 ரூபா. இந்த ஆடை கொடுத்தா தான் அந்த ஆடு உள்ளே போய் உன் பாவ மன்னிப்புக்காக பலி செலுத்தப்படும். அதைத்தான் ஏசுகிறது அடித்து உதச்சி வரட்டினார். என்னடா இப்படி ஃப்ராடு பண்ணுறீங்க, கல்லர் கொகையாயிட்டீங்களே, என்னென்னமோ நடக்கல. அதே தான் பிரியமானவர்களே, அந்த ஆட்டையும் ஒழுங்காக பலி செலுத்த மாட்டாங்க. அந்த ஆட்டு மேமேன்னு உள்ளே போகும், மேமேன்னு திரும்ப கடைக்கு வந்துடும். என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு ஆட்டை வெட்டியிருப்பாங்கல்ல, இவெல்லாம் க்யூவில் நிற்பான், இந்தாப்பா ஜாவோ 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 அப்படின்னு கையில் கொஞ்சம் கறியை கொடுத்துருவோம். எந்த ஆட்டு கறி வந்தேன்னு இவனும் ஃபஸ்ட் ஆட்டு கறியை கொண்டு போயிடுவோம். இந்த ஆடு 5000 ரூபா ஆடு 20000 ரூபாய்க்கு உள்ளே போய் 4 தடவை போகும். இந்த ஒரு ஆட்டை வச்சு அவங்க 1 லட்சம் ரூபா சம்பாதிச்சிடும். அந்த பாசிச சக்திகளை எதிர்த்து ஒரு போராடினார். இவர் நல்ல ஒரு போராளியாச்சே. யார் இவர்? ரொம்ப நல்லவர் இல்லையா? ஒடுக்கப்படுறவர்களுக்கு நியாயம் செய்கிறவர் தானே. நம்ம வேதம் வாசிக்கிறோம், சில காரியங்கள் எவ்வளோ பைத்தியகர்த்தனமாக இருக்குது. இந்த ட்ராமாவில் கூட காட்டினாங்க, ஒரு சிறிய விபச்சாரத்திலே கையும் மையும் ஆகிப்பட்டு, ஏண்டா அறிவு இல்லை, கையும் மையும் அப்படித்தான் அந்த ஆம்பளை கடை. ஆம்பளை இல்லாமல் எப்படி ஒரு பொம்பளை மாத்திரம் கையும் மையுமாக பிடிப்பேன்? பிடிச்சாங்களா? கையும் மையுமாகி பிடித்தோம். எப்படி கை மையமாக பிடிக்க முடியும்? கை மையமாக பிடிச்சா ஆம்பளை இருக்கணும்ல, பொம்பளை மட்டும் எப்படி கை மையமாக பிடிக்க முடியும்? கொண்டு போட்டு கல்லறியணுங்கிறாங்க. இவ கல்லறிய வேண்டான்னா இவர் மோசையின் பிரமாணத்துக்கு விரோதம் பாருங்க. கல்லறியணும்னு சொன்னால் ஒடுக்கப்படுறவங்களுக்கு இவர் உதவி செய்கிறாரா? இவரும் அந்த ஒரு பாசிச சக்தி தானேன்னு சொல்லிடுவாங்க. சொன்னார்டே உங்கள்கிட்ட, ஏன்னா அதான் ரூலு. நீதிபதி அவர் வாழ்க்கையில் நீதி இருக்கணும். நீ கல்லறியணும்னா உங்களில் குற்றம் இல்லாதவன் கல்லறிடா, முதல் கல்ல எறியுங்கடான்னு அவன் கீழே போட்டு போயிட்டான். அந்த பிள்ளைக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். ஏமா இனி நீ பாவம் செய்யாத, போயிட்டு வாமான்னார். யாருங்க இவர்? இவ்வளோ நல்லவர் தானே இவர். இந்த நல்ல மனுஷன் பிரியமானவர்களை தன்னை பார்த்து தேவன்கிறார், ஏற்றுக்க முடியுமா? யாராக இருக்கும் இவர்? இந்த நல்ல மனுஷன், நான் தான் வானத்திலிருந்து முன் இறங்கி வந்தவன், நான் தான் ஜீவ அப்பம் அப்படிங்கிறார. யார் இவர்?
பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவருடைய வாழ்க்கையை பார்க்குறோம், ரெண்டு பக்கமும் பார்க்குறோம். இவர் யாருன்னு சொல்ல தெரில, இவர் யாருன்னு சொல்ல தெரில. இது ஒரு வெளிப்பாடில் தான் இருக்குதுங்க. இவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன், லூக்கா 22 வாசிக்கிறோம்னா நமக்கு தெரிந்தது தான். இவரோட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் சொல்கிறான், இவர் உண்மையாகவே நீதிமான். இவர் உண்மையாகவே நீதி, அவனுக்கு ஒரு ரெவலேஷன் வருது. அவரை பார்த்து சொல்கிறான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது, சிலுவையில் அடித்து துவச்சி கையில் காலில் ஆணி அடித்து தொங்க விட்டுருக்காங்க, இனி அவர் பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவருக்கு பக்கத்தில் தொங்குகிற அந்த கள்ளன் சொல்லுகிறான், நீர் திரும்ப வருவீர், உமக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்று நம்புகிறான். எப்படி அந்த கள்ளனுக்கு அந்த நம்பிக்கை வந்தது? சிலுவையில் தொங்குகிறவரை பார்த்து சொல்கிறான், நீர் திரும்ப வருவீர், உமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு, உமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு, அந்த ராஜ்யத்தில் வரும்போது அழியவனை நினச்சிக்கோ அப்படிங்கிற. எப்படி அவனுக்கு தெரிஞ்சது இவர் ஒரு நீதிமான், பக்கத்தில் தொங்குற அவன் தான் இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்தை குறித்து முதல் முதலாக பிரகடனப்படுத்தினவன். பிரியமானவர்களே, அங்கே ஒரு 100 ஒரு 100 சோல்ஜர்ஸுக்கு அவன் லீடர். இந்த பஸ்கா பண்டிகை நாட்களில், இந்த பஸ்கா பண்டிகை நாட்களில் அவன் ஒரு பட்டாலியன் கண்ணார். அந்த பண்டிகை காலத்தில் விடுதலை முழக்கங்கள்லாம் வரும், அதனால் பிரியமானவர்களே, ரோம்லேருந்து ஒரு பட்டாலியன் வரும், அதில் ஒரு 100 சோல்ஜர்ஸுக்கு இவன் ஒரு அதிபதி, ஒரு லீடர். இப்போ போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இவன் 100 சோல்ஜர்ஸுக்கு லீடர். இவங்கிட்ட தான் அவரை சிலுவையில் அடிக்கிற பொறுப்பு ஒப்பு கொடுத்துருக்கு. அன்றைக்கு காலையில் 6 தான் இவன் இயேசுவை பார்த்துருக்குறான். இவர் யூதருக்கு ராஜான்னு சொல்கிறாரு, இவரை சிலுவையில் அறையணுங்கிறாங்க. அவன் அவனுடைய டீம் எல்லாம் சேர்ந்தான், அவரை அடித்து துவைச்சி முகத்தில் துப்பி தாடியை இழுத்து தலையில் முடி வச்சு எல்லாம் இவங்க கூட்டம் தான், இவங்க தான் செய்கிறாங்க. அவரை கொல்கதா மலைக்கு கொண்டு போய் கை கால்களில் ஆணி அடித்து இவரை தொங்க விட்டதும் அவன் தான். இவரை மேக்சிமம் காலையில் 6-7 பார்த்துருக்கான். பிரியமானவர்கள், இவர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி அவன் பார்க்கல, அது அவன் கேள்விப்பட்டிருக்க கூட வாய்ப்பு இல்லை. இவர் தண்ணி மேலே நடக்கிறத அவன் பார்த்ததில்லை. அந்த எவிருடைய மகளின் கையை பிடிச்சி சிறுபண்ணை எழுந்துருன்னு சொன்னால உடனே எல்லாருக்கும் முன்பாக அந்த பிள்ளை எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினால அன்னைக்கு இவன் கிடையாதுங்க. அந்த நாயினூர் விதவை, அந்த வாலிபனை எழுந்துரு அப்படின்னு அந்த பையன் எழும்பி உட்கார்ந்த அவனை அம்மாட்ட ஒப்பு கொடுத்தாரு, அன்னைக்கு இந்த 100 கிடையாது. சில நாட்களுக்கு முன்பாக லாசர்வே வெளியே வா அப்படின்னு அந்த பணம் வெளியே வந்துச்சு, அன்னைக்கு இந்த 100 அதிபதி கிடையாது. ஒரு அற்புதம் கூட செய்யலைங்க, ஒரு அற்புதம் கூட செய்யலை. அவரை அவர் விடுவித்துக் கொள்ளவே இல்லை. காலையில் 6 அவரை துவைக்க ஆரம்பித்தானுங்க. 9 போல் மலைக்கிட்ட போய் சேர்ந்தாங்க. எல்லா ப்ராசஸும் முடித்து கையில் காலில் ஆணி அடித்து அந்த 3 குற்றஞ்சாட்டப்பட்டவங்க மேலேயும் ஆணி கிணி அடித்து அங்கே ஒரு பெரிய பள்ளம் இருக்கும், ஒரு எந்திரத்தின் உதவியால் அந்த பள்ளத்தில் நிறுத்தி கல்லெல்லாம் போட்டு இருக்கிறதுக்குள்ளே 12:00 ஆயிடுச்சு. 3 அதெல்லாம் நல்லா தண்ணி அடிக்கும், அங்கே கசப்பு கலந்த காடி வேறு வச்சுருக்கு. இவன் இயேசுவை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, ஒன்றுமே தெரியாது.
அந்த 170 அன்றைக்கு அவரை பார்த்து அந்த 170 சொல்லுகிறான், மெய்யாகவே சத்தியமா இவர் தான்டா மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். எப்படி அவனுக்கு தெரிஞ்சிச்சு? எதனால சொன்னான்? என்ன அற்புதத்தை பார்த்தான்? உயிரோடு வந்ததை பார்த்தானா? இவர் தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அப்படிங்கிறான். சத்தியமாக இவர் தான்டா தேவனுடைய குமாரன். அவருடைய டீச்சிங்ஸ் கேட்கல, அவருடைய பிரசங்கத்தை போதனைகளை அவன் கேட்டது கிடையாது, மலைப்பிரசங்கம் கேட்டது கிடையாது. அந்த சிலுவையில் அவர் தொங்கும்போது சொன்ன வார்த்தைகள், செத்துட்டாரு மறிச்சிட்டாரு, செத்து போன அந்த பிணத்தை பார்த்து மரியாதையோடு சொல்லுகிறேன், இவர் தான்டா மெய்யான தேவனுடைய குமாரன் ஒருத்தன் சொன்னான். எப்படி சொன்னான் தெரிய? பிரியமானவர்களே, மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு 3 உயிரோடு எழும்பிட்டார்னு சொல்கிறான். தோம அந்த இயேசுவை பார்த்துருக்கிறான், இவர் தாகமாக இருந்ததை பார்த்துருக்கிறான், பசியாக இருந்ததை பார்த்துருக்கிறான், படுத்து தூங்கினதை பார்த்துருக்கிறான், ஆவியில் களி கூர்ந்ததை பார்த்துருக்கிறான், ஆவியில் கலங்கினதை பார்த்துருக்கிறான், லாசர் கல்லறைக்கு முன்பாக நின்று கண்ணீர் விட்டதை பார்த்துருக்கிறான், இவர் செய்த அடையாளங்களை அற்புதங்களையும் பார்த்துருக்கிறான். ஒன்றும் பண்ண முடியல, கிடையாது, செத்துட்டார். யாரும் ஒன்றும் பண்ண முடியல, சிலுவையிலேருந்து அவர் இறங்கி வரல. தன்னைத்தானே காப்பாற்ற முடியாது, இவரை நம்மளை காப்பாற்ற போகிறாரு. பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா பட்டை மரத்துக்கு எவ்வளோ பாடு. எல்லாம் சொல்கிறாங்க அவர் உயிரோடு வந்துட்டாரு, நாங்கள் பார்த்தோங்கிறாங்க. அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறான். பிரியமானவர்கள், அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ரொம்ப படித்த ஒருத்தர் என்று சொன்னார், இயேசு உயிர் தெழுந்தார் என்பது உங்களுடைய நம்பிக்கை, கிறிஸ்துடைய நம்பிக்கை அவ்வளவுதான். உங்கள் நம்பிக்கையை நான் கொச்சப்படுத்தலை, கிறிஸ்து உயிரோடு எழும்பினார் என்பது உங்களுடைய நம்பிக்கையினர். நான் சொன்னேன், நீங்கள் கிறிஸ்து உயிரோடு எழும்பலைன்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, அது எப்படி எலும்புவாருங்க? எலும்பலைங்க, எலும்புனால் நீங்கள் நம்புறீங்கன்னார். நான் சொன்னேன், அவர் எலும்பவில்லை என்று நீங்கள் நம்புகிறீங்க. இந்த ரெண்டு நம்பிக்கையில் எது அறிவு சார்ந்த நம்பிக்கை, எது மூட நம்பிக்கை பார்ப்போமான்னு. என்னங்கன்னார், அவர் எலும்பலைங்கன்னார். எலும்பலை என்று நம்புகிறீங்க, எலும்பலைங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க, உங்கள் நம்பிக்கையை ப்ரூவ் பண்ணி நிரூபிங்க. பெரிய மலர் ரோமருடைய காலத்திலே ஹேபஸ் காப்பஸ் என்ற சட்டம் இருந்தது, ஆள்குணர்வு சட்டம். உயிரோடவோ பிணமாகவோ ஒருத்தனை காணும்னு சொன்னால் கொண்டு வந்து நிறுத்தணும். 10 கமேண்ட்மெண்ட்ஸ் சினிமா வந்தது. பெரிய மலர் அதில் அந்த டயலாக் வரும், மோசையை பற்றி சொல்வார், அவனை பிணமாகவோ இல்லை உயிரோடையோ கொண்டு வா, அவன் ஸ்பிரிட்டாக இருந்தால் அந்த ஸ்பிரிட்டை பாட்டில் அடைச்சிட்டு வா அப்படிம்பார். ஏசு காணும் ஒரு அரசாங்க பிணம், அரசாங்கத்தினால் கொலை குற்றம் சாட்டப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு முத்திரிக்கப்பட்டு ரோமன் சோல்ஜர்ஸ் காவல் காத்து கொண்டிருக்கிற பிணம் காணும், தீட்டு போக முடியுமா? அந்த கல்லை வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து புரட்ட முடியுமா? அந்த கல்லை புரட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த கல் அப்படி சாஞ்சிருக்குமா? அந்த வாயில் குறைந்தது ஒரு 50 பேர் வேண்டும், சில இயந்திரங்களை கொண்டு தான் அந்த கல்லை புரட்ட முடியும். நான் முன்பு சொன்னது போல் அந்த கல்லை புரட்டும் போது இந்த போர்கள்லாம் என்ன வேலை செப்பிக்கிட்டு இருந்தாங்களா? என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? ஏன் அந்த பணத்தை கண்டுபிடிக்கலை? அன்றைக்கு சாட்சி சொல்கிறாங்க, ஐ விட்னஸ், அவர் உயிரோடு எழுமனக்கு நாங்கள் சாட்சின்னு சொன்னாங்க. அந்த ஐ விட்னஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? சட்டபூர்வமாக தர்க்க சாஸ்திரத்தின்படி
அறிவியல் படி. அறிவியல் என்ன அறிவியல், ஒரு விதையை மண்ணில் போடுறோம், அந்த விதை மண்ணுக்கு மண்ணாக மக்குது, தோல் உரியுது, அந்த விதைக்குள்ளே இருந்து புதைக்கப்பட்ட அந்த விதைக்குள்ளே இருந்து ஒரு மரம் வர முடியுமையானால், விதைக்கு ஒரு மேன் இருக்குது, மரத்துக்கு ஒரு மேன் இருக்குது, புதைக்கப்பட்ட சரீரம் உயிரோடு வர முடியாதா? அறிவியல் என்ன சொல்லுது, பிரியமானவர்களே, ஒரு பொருள் அழிக்கப்பட முடியாது, உருமாற்றப்பட முடியும். தண்ணீர் பனிக்கட்டி ஆகலாம், தண்ணீர் நீராவி ஆகலாம், நீராவி பனிக்கட்டி ஆகலாம், மாறத்தான் முடியும், அழிக்க முடியாது. அப்படியானால் பிரியமான நம்முடைய சரீரம் டிஸால்வ் ஆகுது, இட் கேனாட் பி டிஸ்ட்ராய்ட். சயின்ஸ். நான் அவற்றை கேட்டேன், இயேசு உயிரோடு எழும்பலங்கிற ஒரு ஐ விட்னஸ், ஏதாவது ஒரு வரலாற்று சான்று, அந்த பணத்தை யாரோ எங்கேயோ பார்த்தோன்னு ஏதாவது ஒன்று இருக்குதா? ஆனால் யூதர் அல் பிரியமான யூத மார்க்கத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் அல்லாதவள் ஜோசஃபஸ் போன்றவர்கள் இயேசு உயிரோடு எழுந்தார் என்று அவருடைய சீடர்கள் நம்புகிறார்கள் என்று சொல்லி சக காலத்தில் வாழ்ந்தவர்கள் பதிவு செய்திருக்கிறார்களே. கேட்டேன், யாருடைய நம்பிக்கை அறிவு சார்ந்த நம்பிக்கை? என் இயேசு உயிரோடு எழும்பினார் என்று நான் நம்புகிறேனே, அது அறிவு சார்ந்த நம்பிக்கையா? இயேசு உயிரோடு எழுந்திருக்க மாட்டார் என்று நீங்கள் நம்புகிறீர்களே, அது அறிவு சார்ந்த நம்பிக்கையான்னு அவர் சொன்னார். உங்கள்கிட்ட யார் பேசுகிறதுன்னு சிலர் அப்படி தான் ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க, பதில் பேச முடியலன்னா உங்கள்கிட்ட யார் பேசுகிறதுன்னு முடிச்சுடுவாங்க. இவர் யாருங்க, உயிரோடு எழும்பினாரா? யார் இவர்? பிரியமானவர், இவருடைய ஊழியம் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாரே, அவர் பொய் சொல்லியிருப்பாரா? இன்று வரைக்கும் யாரும் அவர் பொய் சொன்னதா சொல்லலையே. அவருடைய வாழ்க்கை கேட்குறவங்களுக்கு யார் எங்களை என்ன குற்றத்தை சொல்ல முடியும்? இன்றைக்கி என்ன சொல்லுவோம், நான் மட்டுமா லஞ்சம் வாங்கினா, அவன் லஞ்சம் வாங்கினான், அவன் மட்டுமா லஞ்சம் வாங்கினா, இவன் லஞ்சம் வாங்கினான், நான் 100 ரூபா வாங்கினேன், அவன் 1000 ரூபா வாங்கினான், என்னை விட அதிகமாக அவர் லஞ்சம் வாங்கினேன், இவ்வளோ தானே சொல்ல முடியும்? அவர் ஓப்பனாக கேட்குறார், உங்களில் யார் என் மேலே என்ன குற்றத்தை சொல்ல முடியும்னு கேட்குறார். அவருடைய லைஃப் இதுவரைக்கும் வரலாற்றில் அவர் மேலே யார் எந்த குற்றமும் சொல்லலையே, யாருங்க இவர்? ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் பூமியிலிருந்து உண்டானவன் அல்ல, நான் வானத்திலிருந்து உண்டானவன், என்ன எல்லோரும் கொல்லுவாங்க, என்ன புதைச்சி வைப்பாங்க, நான் 3 நாள் உயிரோடு வந்துடுவேங்கிறாரு. எப்படி வேதம் சொல்கிறது, மனுஷனாகிய கிறிஸ்து, தீமத்தில் வாசிக்கிறோம், மனுஷனாகிய கிறிஸ்துன்னு இருக்கு. பிரியமானவர்களே, அவருடைய வேர்ட்ஸ், அவர் தன்னை பற்றி கிளைம் பண்ணது, நான் தான் ஜீவாப்போம், எனக்கு உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, என் உயிரை நான் திரும்ப எடுத்துக்கவும், என் ஜீவனை திரும்ப எடுத்துக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. என்னங்க இது, நம்ம வேணால் உயிரை கொடுக்கலாம், ஆனால் உயிரை திரும்ப எடுக்க முடியுமா? மற்றவங்க உயிரை வேணால் எடுக்க முடியும், நம்ம உயிரை திரும்ப எடுக்க முடியுமா? ஐயோ, இந்த மனுஷன் அப்படி சொல்கிறாரு, யார் இவருங்க? 5 காரியங்களுங்க, அவருடைய ஊழியம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய வார்த்தைகள், ஹிஸ் கிளைம்ஸ், தன்னை பற்றி அவர் கேட்ட கேள்வி. ஒரு அப்பழுக்கற்ற வாழ்க்கையாக இருக்குது, ஒரு அப்பழுக்கற்ற வாழ்க்கையாக இருக்குது. பிரியமானவர்களே, கடைசியில் சிலுவையில் அவர் காண்பித்த அன்பு, அடித்து துவைச்சி முதுக கிழித்து 3 ஆணிகளில் அடித்து தொங்க விட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த 32 வயசு பையன் சொல்கிறான், டேடி டேடி தயவு செய்து மன்னிச்சிருங்க டேடி, அவங்க செய்கிறது என்னன்னு தெரியாமல் செய்கிறாங்க டேடி, தயவு செய்து அவங்கள மன்னிச்சிருங்க டேடின்னு இந்த பையன் சொல்கிறானே, இந்த பையன் யார்? இன்றைக்கு நம்ம ஒரு முடிவுக்குள்ளே வரணும், இயேசு ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப நல்ல டீச்சர், எனக்கு அவருடைய டீச்சிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது, அவர்கிட்ட எந்த குறையும் யாரும் சொல்ல முடியாது, அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி நம்ம தீர்மானம் பண்ணணும், இந்த இயேசு தன்னை தேவன் என்று சொன்னார், இந்த இயேசு பாவங்களை மன்னிக்க எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னார்,
இந்த இயேசு நான் உலகத்தினால் உண்டானவன் அல்ல, நான் தேவனிடத்திலிருந்து வந்தவன், உன்னதத்திலிருந்து வந்தவன் சொன்னார். இந்த இயேசு தன்னை தேவன் என்று சொன்னார். இந்த இயேசு தன்னை தேவனுடைய குமாரன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் சொன்னார். இந்த இயேசு தன்னை கிறிஸ்து என்று சொன்னார். இந்த இயேசு நான் மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு வருவேன்னு சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை எடுத்துக்குவோம், இந்த இயேசு நம்பர் ஒன், ஹி கிளைம்ட் ஹிம்செல்ஃப் காட், என்ன தான் தேவன் சொன்னார். இப்படி ஒரு மனுஷன் நான் தான் தேவன் சொன்னால், பிரியமானவர்களே, அதில் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஒன்று, ஹி ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் பி ட்ரூ, அவர் சொன்னது உண்மையாக இருக்கணும். நான் தேவன் ஒரு மனுஷன் சொல்கிறான், ஒன்று அவர் சொன்னது உண்மையாக இருக்கணும், இல்லைனா அவர் சொன்னது பொய்யா இருக்கும். இதுதான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லைல்ல. இயேசு தன்னை தேவன் சொல்கிறார், ஒன்று அவர் சொன்னது உண்மையாக இருக்கணும், இல்லை அவர் சொன்னது பொய்யா இருக்கணும். அவர் சொன்னது உண்மைன்னு எடுத்துக்கோ. அவர் சொன்னது உண்மையானால் அவர் மெய்யாகவே தேவன். அவர் சொன்னது உண்மையானால் அவர் மெய்யாகவே தேவன். அவர் சொன்னது பொய்யா இருக்குமானா, அது உண்மைக்கு புறம்பாக இருக்குமானா, பிரியமான ரெண்டு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஒன்று, ஹீஸ் அ லயர், அவர் பொய் பேசுகிறார். நான் தான் தேவன், நானும் தேவன் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு உண்மைக்கு புறம்பாக சொல்லுவேனேனா, நான் பொய் பேசுகிறேன். இன்றைக்கி தீர்மானிக்கணும், இன்றைக்கி தீர்மானிக்கும். அவர் நல்லவர், அவர் சொன்ன பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, எனக்கு அவருடைய டீச்சிங்ஸ் ரொம்ப பிடிக்கும், அப்படி டீச் பண்ணவர் தன்னை தேவன் சொல்லியிருக்கிறார். ஒன்று சொல்லுங்க, அவர் பொய் பேசினாரு, அவர் பொய்யே, துப்பிட்டு போங்க அவர் முகத்தில் துப்பிட்டு போங்க, அவர் பேசினது பொய். இல்லைனா ஆப்ஷன் நம்பர் டூ, அவர் லூஸு. சும்மா ஒரு பையன், நான் தான் வானத்துலேருந்து வந்தேன், என்னை அடித்து கொண்டீங்கன்னா மூணாவது நாள் நான் உயிரோடு எழும்பிடுவேன், இப்படிலாம் வந்து சொல்லிட்டு அடைஞ்சானே யார்? பிரியமானவர்களே, வேறு ஆப்ஷனே கிடையாது. இன்றைக்கு நம்ம டிசைட் பண்ணணும், மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லணும், இயேசு ரொம்ப நல்லவர், இயேசு வந்து ஒரு நல்ல டீச்சரு, இயேசு வந்து ரொம்ப நல்ல மனுஷன், அவருக்கு நம்ம யாருடைய சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை. ஒன்று, இன்றைக்கு தீர்மானிங்க, அவர் லயர், இல்லைன்னா அவர் லூஸ், இல்லைன்னா அவர் லார்டு, வேறு ஆப்ஷனே கிடையாது. இயேசு நல்லவர்கள யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் தான் கடவுள்னு சொல்கிறேன் நல்லவரா, அந்த மனுஷன் நல்ல மனுஷனா, இன்றைக்கு நம்ம தீர்மானிக்கணும். பிரியமானவர்கள், அவர் உண்மையாக அவர் பொய் சொல்லலை, உண்மையாக அவர் லுனாட்டிக் இல்லை அப்படின்னா, பிரியமான, அடுத்த ஒரே ஒரு ஆப்ஷன், ஜீசஸ் இஸ் நாட் நைதர் அ லயர் நார் லுனாட்டிக். பிசாசு பிடித்தவர்கள் இப்போ எழுப்பினார், சோமாக்குனார், எவ்வளோ தெளிவான டீச்சிங்ஸை கொடுத்துருக்காரு. அவருக்கு ஒரு மென்டல் டீரேஞ்ச்மெண்ட் இருக்குமா, நான் இப்படிப்பட்ட தெளிவான டீச்சிங்ஸை கொடுக்க முடியுமா? பிரியமானவர்களே, தாழ்மையாக சொல்கிறேன், இங்கே இருக்கிற பொருள் இன்றைக்கு சிலர் புதிதாக வந்திருக்கலாம், இயேசுவின் நாமத்தில் அன்பாக சொல்கிறேன், இயேசு நல்லவர்னு சொல்கிறனால யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. இயேசுடைய டீச்சிங்ஸ்லாம் ரொம்ப நல்ல டீச்சிங்ஸ் என்று சொல்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. நிச்சயமாக உலகத்தார் கூட அவர் பொய் சொல்கிறாரு, அவர் லூஸு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவர் லயரும் இல்லை, லுனாட்டிக்கும் இல்லை என்றால் ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜீசஸ் இஸ் காட். கரங்களை தட்டி கத்திர இஷ்டப்பட்டுமா, இயேசுவே தேவன், எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே தேவன். அந்த தோமா ஒரு யூத மார்க்கத்தை சேர்ந்தவன், கடைசியில் சொல்கிறான், அவரோடு கூட நடந்திருக்கிறான், பயணித்திருக்கிறான்,
அந்த மனுஷனாகிய கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறான், இவரே என் தேவன். இருக்க இடத்துல எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா. ஊரீஷ நகரத்தீர்மா. இயேசு நாமத்தில் அன்பாக சொல்கிறேன், இந்த இயேசு ஒரு பொய்யர், இந்த இயேசு ஒரு பைத்தியக்காரன், இந்த இயேசு பிசாசு பிடித்தவன் என்று சொல்லி இந்த இயேசுவை விட்டுட்டு போயிடுங்க. இல்லைன்னா இந்த இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. வேறு ஆப்ஷனே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேறு ஆப்ஷனே கிடையாது. இந்த வேளையில் உண்மையாகவே உங்கள் உள்ளத்தில் ஒரே ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், இந்த இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட என் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் மதம் கிடையாது, இதில் கிறிஸ்தவ மதம் கிடையாது, இதில் வழிபாட்டு முறை கிடையாது. பிரியமானவர்களே, இந்த இயேசு என் தேவன், இந்த இயேசு என் தேவன். எத்தனை பேர் உண்மையாகவே இயேசு என் தேவன் என்று சந்தோஷமாக சொல்ல விரும்புகிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், வாயை திறந்து சத்தமாக சொல்லுங்கள், இயேசு என் தேவன், சிலுவையில் மரித்த இயேசு என் தேவன். சொல்லுங்க, சொல்லுங்க, ரெண்டு மூணு முறை சொல்லுங்க, சிலுவையில் மரித்த இயேசு என் தேவன், சிலுவையில் மரித்த இயேசு என் தேவன், சிலுவையில் மரித்த இயேசு என் தேவன். ஊராசனமாரதீன மக்கரபாதீனமாரபஷ. அன்பின் இயேசுவே, நன்மை நன்றியோடு கூட துதிக்கிறேன். ஆண்டவரே, ஞானிகளுக்கு மறைத்து எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீரே, அந்த அன்புக்காக எங்களை தாழ்த்தி உண்மை ஸ்தோத்திருக்கிறோம். இந்த மனுஷனாகிய கிறிஸ்து எங்கள் தேவன். ஆண்டவரே, எங்கள் தேவன் ஐயா. உம்முடைய ஊழியம், உம்முடைய வார்த்தை, உம்முடைய அன்பு இயேசுவே, உமை தேவனாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறேன். நீரே எங்கள் தேவன் ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.